டே 15 கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி விமன் எம்பவர்மெண்ட் பெண்கள் முன்னேற்றத்தில் நம்ம வந்து 3 மார்க் அண்ட் 8 மார்க் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து 15 மார்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கொஞ்சம் ப்ரிலிம்ஸோட நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால ப்ரிலிம்ஸ் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுவோன்னு. நான் நடுவில் ஏதாவது சின்ன சின்ன மெயின்ஸ் பற்றி ஏதாவது டிப்ஸ் அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து பண்ணுங்கள். நம்ம ஓரளவுக்காவது இந்த எக்ஸாம் பற்றி ஒரு புரிதல் வந்திருக்கும், அண்ட் டாபிக்ஸ் இப்படி தான் படிக்கணுன்ற ஒரு புரிதலும் வந்திருக்கும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 25% ஆவது கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் 75% ப்ரிலிம்ஸ் முடித்த அடுத்த நாள்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இப்பயும் சரி, எக்ஸாம் ஒரு 10 நாள் முன்னாடி வரைக்கும் ஒரு சின்ன சின்ன இன்புட்டு, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணுறது, நான் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுற கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து நோட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன இன்புட் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கான க்வெஸ்சன் டிஸ்கஷன் ரெகுலராக வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளால் ஃபுல் ஃப்ளெட்ஸ்டாக இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் ஓகே, வந்ததுக்கப்புறம் நம்மளால் ஃபுல் ஃப்ளெட்ஸ்டாக அதில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு ஒரு கன்ஃபியூஷனில் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அதனால் ப்ரிலிம்ஸ் வந்து நல்லா பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து மேல முடிஞ்ச செப்டம்பர் கரெக்டாக வந்து ஒரு 3 மாதம் கிட்ட டைம் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி அப்போ மெயின்ஸ்க்கான கிளாஸு படிக்கிறது எல்லாமே நல்லா பார்ப்போம். ஓகே, இப்போ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே தான் வந்து சிலபஸில் வந்து இருக்குது, பெண்கள் முன்னேற்றம் ரிலேட்டடாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், மத்திய அரசு மாநில அரசு பெண்கள் முன்னேற்றத்துக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதை தான் இந்த க்வெஸ்சனில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஜென்ரலாக இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்கிறத ஒரு கோட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஐ மெஷர் த ப்ராக்ரஸ் ஆஃப் எ கம்யூனிட்டி பை த டிகிரி ஆஃப் ப்ராக்ரஸ் ஆஃப் விமன் அச்சீவ்ட். ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை நான் அளவிடுகிறேன் பெண்களின் முன்னேற்றத்தை அடைந்ததின் அளவை கொண்டு. ஸோ இது வந்து அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்கார், ஜஸ்ட் ஒரு விமனோட முன்னேற்றத்தை பேஸ் பண்ணி. இதில் வந்து பெண்களோட முன்னேற்றம் கேட்டால் நம்ம வந்து அதாவது கல்வி ரீதியாக அவங்க வந்து எப்படி முன்னேறியிருக்காங்க, அதுக்கடுத்து பொருளாதார ரீதியாக எப்படி முன்னேறியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து உடல், ஏன்னா வீக்கர் செக்ஸ் ஃபீமேலை வந்து சொல்கிறாங்க. ஸோ மருத்துவம் ரிலேட்டட், அதாவது உடல் நலம் ரிலேட்டடாக எப்படி வந்து முன்னேறியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 விஷயமா, ஏன்னா யார் வந்து ஒருத்தவங்க பொருளாதார ரீதியாகவும் ஹெல்த் ரீதியாகவும் சுதந்திரமாக இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான சுதந்திரம் பெற்றவர்கள். ஸோ இந்த விஷயத்தில் கவர்மெண்ட் அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான் 2001 கொண்டு வந்த ஸ்கீம், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்கீம். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுபடி வந்து கம்பல்சரி வந்து எஜுகேஷன்ன்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க. இதை பற்றி ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி ஆர்டிகல் 21A, 51A, 45 எல்லாமே வந்து சொல்லுது. ஸோ 6 to 14 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து கல்வி தரணும். அதுவும் வந்து இப்போ விமன்க்குன்னு சொல்லும்போது மெயினாக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸை வந்து ஒரு ஸ்கூலில் பண்ணி தர்றது, டாய்லெட்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இதெல்லாம் இது பண்ணும்போது ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ன்றவங்க கண்டிப்பாக வந்து அந்த ஸ்கூலுக்குன்றத வருவாங்க. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா மகிழா சமக்யா ஸ்கீம், இது வந்து 1989 கொண்டு வந்துட்டாங்க. இந்த 1989ன்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு இயர். ஸோ இது வந்து உங்களுக்கு மெயின்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஃபிலிம்ஸ்க்கும் இதில் பார்க்குற எல்லா ஸ்கீம்ஸுமே யூஸ் ஆகும். 1989 தான் பார்த்திங்கன்னா நிறைய மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமை வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களுக்கான எஜுகேஷன் அண்டு சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கலாக அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் மகிழா சமக்யா ஸ்கீம். அதுக்கடுத்தது வந்து கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா KGBV ஸ்கீம். ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 2004 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை படி என்ன பார்த்திங்கன்னா SC ST OBC மற்றும் சிறுபான்மையோர் ஆகியோருக்கு முக்கியமாக மேல் முதன்மை நிலை குடியிருப்பு பள்ளிகளை அமைப்பதற்கு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸு, அதாவது அவங்க இருக்கிற அந்த ஏரியாலே வந்து அவங்களுக்கான அந்த ஸ்கூல்ஸ் வந்து செட்டப் பண்ணி தரதான் இந்த திட்டத்தோட நோக்கம். கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா 2004 வந்து கொண்டு வந்திருக்காங்க.
இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு பட் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்கீம். அதனால தான் இந்த ஸ்கீம் நம்ம மெயினாக இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். ஹெல்த் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஸோ இது வந்து 2005 வந்து கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக வந்து இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர் மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட், இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட், அதாவது ப்ரெக்னென்ட் டைமில் வந்து அந்த தாய்மார்கள் இறக்குற விதத்தையும், அண்ட் ஐஎம்ஆர்னா அந்த குழந்தைகள் பிறந்தவுடனே இறக்குற விதத்தையும் விகிதத்தையும் குறைக்கிறதுக்கான ஒரு திட்டம்தான் ஜனனி சுரக்ஷா யோஜனா என்ற திட்டம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், இந்த பிபிஎல் ஃபேமிலி சொல்லுவாங்க, ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களோட டெலிவரின்றதே இருக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாமே போய் சேரும். அதுக்காக இந்த திட்டத்தில் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 15 மார்க்கில் ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட்ஸ், அது இயர், அதனுடைய நோக்கம் என்ன, அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுறாங்க, அது ஒரு பாயிண்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆர்டர் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கிஷோரி சக்தி யோஜனா. இது வந்து 2000 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நார்மலாக கேர்ள்ஸ்க்கான நியூட்ரிஷனல் அண்ட் ஹெல்த்து சுகாதார தரத்தை ஸ்டேட் யூ எடுத்துருங்க, ஹெல்த்தை வந்து பெட்டராக ஆக்கிறதுக்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம், ப்ரிலிம்ஸில் தான் கேட்பாங்க, இந்திரா காந்தி மத்ரிவா சஹ்யா யோஜனா. இது வந்து 2010 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. மேட்டர்னல், சைல்டு ஹெல்த்து, நியூட்ரிஷன் அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா 4000 4000 மூன்று தவணையாக வந்து 1 இயருக்கு வந்து அந்த குழந்தைக்கான இதை வந்து தராங்க. இது வந்து இந்திரா காந்தி மத்ரிவா சஹயோக யோஜனா. நெக்ஸ்ட் எக்கனாமிக்கலாக பார்த்திங்கன்னா இதில் இருக்க எல்லா ஸ்கீம்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ராஷ்டிரிய மகிளா கோஷ், ஸ்வாதர் அண்ட் ஸ்வாவலம்பன். ராஷ்டிரிய மகிளா கோஷ் வந்து 1993 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எக்கனாமிக் வரும்போது கிரெடிட் சப்போர்ட் தர்றது தான். ஸ்வாதர் திட்டம் 2001 to 2002. இது வந்து பார்த்திங்கன்னா கடினமான சூழ்நிலைகளில் உள்ள பெண்களுக்கு வீடு சார்ந்த மற்றும் ஒருங்கிணைந்த சேவைகளை வழங்குதல். ஸோ அவங்க வீட்டுக்கே வந்து சில விஷயத்தை வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டு தேவைகளுக்கான வசதிகளை ஏற்படுத்தி தர்றது. அதுக்கடுத்த ஸ்வாவலம்பன், இது வந்து 1982. இது வந்து அவங்களுக்கான திறமைகளை வந்து மேம்படுத்துறதுக்கான திட்டம். ராஷ்டிர மகிளா கோஷ்னா கிரெடிட் சப்போர்ட், ஸ்வாதன்னா ஹோம் பேஸ்டு சர்வீஸ், ஸ்வாவலம்பனா ட்ரைனிங் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. இது எல்லாமே இயர் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட், ஏன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்னு கேட்கும்போது நீங்கள் 75% ஆன்சர் வந்து சென்ட்ரல் தரணும், 25% வந்து ஸ்டேட் தரணும். ஏன்னா நீங்கள் சென்ட்ரல் தரதுலேயே நிறையா ஸ்டேட்டும் வந்து, ஏன்னா மேக்ஸிமம் சென்ட்ரல் இது பண்ணுறது எல்லாமே ஸ்டேட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் தனிப்பட்டு என்ன ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றத ஒரு 25% ஆன்சரில் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் விமன்கான ஒரு கார்பரேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க 1983. பெண்கள் மேம்பாட்டுக்கான தமிழ்நாடு நிறுவனம். அப்புறம் நிறைய மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூவலூர் ராமாமிர்தம் பேரில் நார்மலாக திருமண உதவி திட்டம் 1989 வந்துடும். இதே தர்மாம்பால் பேரில் வந்து பார்த்திங்கன்னா விதவை மறுமணம் திட்டம், அதாவது விதவை ஆனவங்களுக்கு மறுபடியும் மறுமணம் செய்கிறதுக்காக தர்மாம்பால் பேரில் கொண்டு வந்திருக்காங்க 1975. அன்னை தெரேசா வந்து அன்னை தெரேசா பேரில் பார்த்திங்கன்னா அனாதை பெண்கள் திருமண உதவி திட்டம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூனிக்கான விஷயம் 1985 to 1986. அதுக்கப்புறம் பெண்களுக்கான சேவை இல்லங்கள் 19, அதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்கீமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மணியம்மையார் ஸ்கீம், இது வந்து பார்த்திங்கன்னா ஏழை விதவை மகள்கள் திருமணம் திட்டம், அதாவது விதவை மறுமணம் திட்டம் வேறு, அது வந்து தர்மாம்பால் பேரில் ஏழை விதவை மகள்கள் திட்டம் வந்து மணியம்மையார் ஸ்கீம் 1981. நெக்ஸ்ட்டு முத்துலக்ஷ்மி வந்து இன்டர் காஸ்ட் நமக்கு வந்து தெரியும், கலப்பு திருமணம் திட்டம் 1967.
அதுக்கப்புறம் சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு, இது வந்து பார்த்திங்கன்னா தையல் மிஷின் வந்து தர்றது 1979 to 1980. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஸ்கீம். அதை தவிர்த்து வந்து தமிழ்நாடு ஜென்ரலாக வந்து இதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஒரு நார்மல் ஸ்கீம். இது மட்டும் இல்லாமல் சட்டப்பூர்வமாக சில விஷயம் என்னென்னதாக கொண்டு வந்திருக்காங்கன்னா, வரதட்சணை தடை சட்டம் 1961, அதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டியூஷனில் 73, 74 அமெண்ட்மெண்ட் மூலம் 1/3 ரிசர்வேஷன் விமனுக்கு பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டியில் வந்து தராங்க. அதுக்கப்புறம் விமனுக்கான ரிசர்வேஷன் பில் இடஒதுக்கீடு மசோதா, அது வந்து 33% வந்து விமனுக்கு ஜென்ரலாக பார்லிமெண்ட்டில் தராது. ஸோ இது இன்னமும் வந்து நிலுவையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் இந்த பில் வந்து பாஸ் ஆனுச்சு 108 அமெண்ட்மெண்ட்டு படி. ஸோ இதெல்லாம் ஓவரால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சோஷியல் எக்கனாமிக் அண்டு எஜுகேஷன் பேஸ்டாக கொண்டு வந்த ஸ்கீம்ஸ். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ப்ரிலிம்ஸ்க்கும் தேவைப்படும், ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம வந்து நான் வந்து ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே சைடில் சின்ன சின்னதாக ஏதாவது குரூப் டூ மெயின்ஸ்க்கான தேவை வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் டெலகிராமில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எது தேவையோ அதை வந்து டாபிக் வைஸ் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இதை தவிர்த்து ரிமைனிங் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் முடித்ததுக்கப்புறம் பார்ப்போம். பட் எங்கேயும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வச்சுட்டே இருங்க. ஏதாவது உங்களுக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா கூட டெய்லியும் ஒரு க்வெஸ்சன் ஏதாவது எடுத்து ஒரு பக்கத்துக்கு எழுதி பாருங்கள், ஏதோ ஒன்று பண்ணுங்கள். உங்களுக்கு அது தோணுச்சுன்னா, இல்லை நான் ப்ரிலிம்ஸ்க்கே சரியாக படிக்கலன்றவங்க கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மெயின்ஸ் வேணாம். நான் ஓரளவுக்கு ப்ரிலிம்ஸ் படிச்சிருக்கேன், ஒரு 75% படிச்சிருக்கவங்கன்றவங்க சின்னதாக இப்போதுலேருந்தே மெயின்ஸ்க்கான எஃபர்ட் வந்து போடுங்க. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.